அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு சயின்ஸ் ஃபீலிங் சேனலின் இனிய வணக்கம். நண்பர்களே, நம்ம வழக்கமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த துறை தேர்வுகள், அதாவது 2021 டிசம்பர் மாதத்திற்கான துறை தேர்வுகள், தற்பொழுது அதுக்கான கால அட்டவணை, டைம் டேபிள், அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் இது டிஎன்பிஎஸ்சியால் தற்போது நோட்டிஃபிகேஷனாக வெளியிடப்பட்டுள்ளது. அது சம்மந்தமான வீடியோவை இதில் நம்ம பார்ப்போம். இது மாதிரி இப்போ அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகள் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான விவரங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்யும்முறை, இது போன்ற தகவல்களை நம்ம சேனலில் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். நண்பர்களே, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிவிப்பு என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, டிசம்பர் 2021 துறை தேர்வுகள், இது அதுக்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷன் இது. தேர்வு குறித்து, அப்ளிகேஷன் குறித்து நிறைய விஷயங்கள் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு தனி வீடியோ போடுறேன். இப்போ அந்த தேதிகள், இது மட்டும் முக்கியமான விஷயங்கள், அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அவங்க முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஆதார் நம்பர் ஷுட் பி லிங்க்டு வித் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரிலி. நம்ம அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம், புதுசாக பண்ணுறவங்களும் கண்டிப்பாக அதோடய ஆதார், உங்களோட ஆதாரை அதோட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற தகவலை அவங்க முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த எக்ஸாம் டேட்ஸ் 1/2/2022 டு 9/2/2022 அந்த டைமிங்கில் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் எப்போ பண்ணலாம் அப்படின்னாக்கா 22/11/2021, இது ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கான டேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 22/11/2021லேருந்து கடைசி தேதி 21/12/2021 11:59 PM. அதாவது 22/11 ஆரம்பித்து 21/12 வரைக்கும் நமக்கான அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் சப்மிஷன் ப்ரொசீஜர் இருக்குது, அது தெரிஞ்சுங்க நண்பர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டு டைப்பாக அது எக்ஸாம் நடக்குது. இந்த அப்ஜெக்டிவ் 100%ஆகவும் இருக்கலாம், இல்லை பார்ஷியலி அப்ஜெக்டிவ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் நடக்குது. அது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பார்த்தீங்கன்னா 100% இருக்கலாம், இல்லை அதில் அப்ஜெக்டிவில் இருந்தது போக பாக்கி பர்சன்டேஜ் டிஸ்கிரிப்டிவாக இருக்கலாம், அதில் 18, அதில் 20, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ஜெக்டிவ் 100% ஆர் பார்ஷியலி, அப்ஜெக்டிவ் வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் கண்டினியூ வெளியாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது 100% அண்டு பார்ஷியலி பேப்பர், நம்ம இப்போ பேப்பர் தாளில் எழுதுகிற மாதிரியான ஒரு தேர்வு முறையாக இருக்கும். விரிவான தேர்வு, விரிவாக எழுதும் முறை, கொள்குறி வகை தான் அப்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வணிக வரித்துறை மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறைக்கான திருத்தப்பட்ட பாடத்திட்டம், அதாவது அனெக்சர் 2 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வணிக வரித்துறை அண்டு வேலைவாய்ப்பு பயிற்சித்துறைக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எழுதுறதுக்காக அவங்களுக்கு திருத்தப்பட்ட பாடத்திட்டம், ரிவைஸ்டு பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. தென் இந்த தேர்வாளர்களுக்கான விதிமுறைகள், பாடத்திட்டம், தேர்வு அமைப்பு முறை, தேர்வின் பெயர், தேர்வு குறியீடு, இந்த மாதிரியான தேர்வு கட்டணம், தேர்வுக்கான கால அட்டவணை எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.tnpsc.gov.in அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நாம் பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 22/11/2021 கொடுத்துருக்காங்க. இந்த அப்ஜெக்டிவ் டைப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொள்குறி வகை கணினி வழி தேர்வு எப்படி இருக்குனாக்கா, 1/2/2022 3/2/2022 மற்றும் 7/8 5 நாட்கள் 10 செஷனாக நடக்குது. அது இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் டைப் 4-6 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதியும் அந்த 3 நாட்கள் மற்றும் 9ஆம் தேதி 9/2/2022 இது எல்லாம் பிப்ரவரி மாத தேர்வுகளாக இருக்குது. 4 நாட்கள் 8 செஷனாக நடக்குது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஆக நண்பர்களே, துறை தேர்வுகளுக்காக காத்திருந்த நமது அரசு பணியாளர் நண்பர்கள், டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்ஸ் www.tnpsc.gov.in மற்றும் www.tnpscexams.net என்கிற இணையதளங்கள் வழியாக உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கான டைம், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 22/11/2021 ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி தேர்வுகள் சில விஷயங்கள்லாம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஆன்லைனில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை ஒரு டீட்டெயில்டு ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. அதில் மேண்டேட்டரியான விஷயம், நம்மளோட ஆதார் நம்பரை கண்டிப்பாக அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணியிருக்கணும், லிங்க் பண்ணிடணுன்றாங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட. அதை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ ப்ரொசீட் பண்ணணும். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க நண்பர்களே. தேர்வு குறித்தும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வரக்கூடிய குழப்பங்கள், அது உங்களுக்கான விளக்கங்கள் கொடுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ கேட்குறேன். வேறு எதாவது உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் சயின்ஸ் ஃபீடிங் சேனல்.